வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எப்படி மசாலா டீ செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, இப்ப இருக்க நிலையில எம்சிஓல வந்து நம்ம போயிட்டு பிரீஃபில்ஸ்ல டீ குடிக்க முடியாது இல்லையா, மசாலா டீ சுட சுட. அதனால வீட்டுல எப்படி ரொம்ப சிம்பிளா நம்மளே அதே அளவுக்கு ருசியா செஞ்சு குடிக்கலான்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது என்னோட குடும்பத்தினர் ரொம்ப ரசி குடிக்கிறதுனால உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நான் யோசிச்சிருக்கேன். நம்ம விரும்பி குடிக்கின்ற தேத்தாறையில இருக்கிற செட்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை ரெண்டு வேலை குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து தேத்தாறை அதிகமா குடிக்கிறப்ப பித்தம், அதாவது தலைவலி, அப்புறம் இப்போதும் உம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் வந்து நான் மசாலா டீ குடிக்க ஆரம்பித்தேன். மசாலா டீயில் சேர்க்கின்ற இந்த இஞ்சி, பட்டை, லவங்கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட அதெல்லாம் சேர்த்து டீக்கு டேஸ்ட்டை மட்டும் கொடுக்காம அதோட மருத்துவ குணங்களையும் சேர்த்தே கொடுக்குது. மசாலா டீயோட பெனிஃபிட்ஸ் என்ன என்னன்னு சொல்லிட்டு நான் பிறகு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் படித்து பாருங்கள். இப்போது எப்படி மசாலா டீ செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் மசாலா டீக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் டீ செய்ய போகிறேன், அதாவது இந்த ஒரு பெரிய கப் டீ செய்ய போகிறேன். இந்த டீக்காக வந்து முதல்ல நான் முக்கால் கப் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பால் பவுடர் 1 கரண்டி வந்து சுடுதண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், நல்லா கட்டியை கரைச்சி சேர்த்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ப்ரவுன் சுகர் பயன்படுத்த போகிறோம். அதோட டீ தூள், நம்மளோட டீ தூள் நீங்கள் என்ன வேணால் பயன்படுத்தலாம், நான் ஹைட்டோப்டீ பயன்படுத்த. நம்மளோட மசாலாக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பட்டை ஒரு கப், பெரிய கப் டீக்கு ஒரு சின்னதாக பட்டை, ஒரு லவங்கப்பூ, சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துமா, கொஞ்சம் காரமாக இருக்கும் டீ, எனக்கு அந்த காரம் பிடிக்காதனால குறைவாக சேர்த்துருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறேன், அதோட 3 ஏலக்காய். இந்த பொருட்களில் நீங்கள் எதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட குறைவாக பயன்படுத்தலாம். இந்த தவிர வேறு என்னென்ன மசாலாக்கள் நீங்கள் இதில் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிராம்பு சேர்க்கலாம், கருமிளகு, பிளாக் பெப்பர் நீங்கள் பயன்படுத்தலாம். இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் மசாலா டீ. சரி, எப்படி டீ செய்கிறதுன்னு பார்ப்போம். இடிக்கல்ல அனைத்து பொருட்களையும் சேர்த்த பிறகு இதை நல்லா இடிக்கணும். முதல்ல அடுப்பில் டீ கடாயை வச்சு தட்டி விட்ட பின்ன நம்மளுடைய தண்ணியை சேர்க்க போகிறோம். தண்ணியை தட்டின பிறகு நம்ம உடனே நம்மளுடைய மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்க்க போகிறோம். இந்த மசாலா இடிக்கும் பொழுதே ஒரு நறுமணம் வருங்க, நறுமணமே உங்களுக்கு வந்து மசாலா டீ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிடும். இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம டீ தூளையும் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அதை நான் வந்து 1/4 கரண்டி டீ தூள் சேர்க்க போகிறேன். இது நல்லா கொதிக்கணும். டீ தூள் நல்லா ஒரு டார்க் ப்ரௌனான ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்த பிறகு தான் நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஆகவே இது ஒரு 5 நிமிடமாவது நம்ம குதிக்க விட வேண்டும். இங்க டிக்காஷன் நல்லா திக்காக வந்துட்டது, அழகான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இது கூட நம்ம விருப்பமான பால் சேர்த்துக்க போகிறோம். நான் பால் பவுடரோட சுடுதண்ணி சேர்த்து கலக்கிறேன். நீங்கள் கோத்தா பால், எல்மண்ட் மில்க் அல்லது உங்களுக்கு விருப்பமான எந்த மில்காக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சுகர் சேர்த்துக்கலாம், நான் ப்ரவுன் சுகர் பயன்படுத்துகிறேன். 1/2 கரண்டி சேர்க்க போகிறேன். இந்த பால், சீனி, பிறகு தேத்து அனைத்துமே வந்து இன்னும் ஒரு 3 நிமிடத்துக்கு நம்ம சுண்ட வைக்க போகிறோம், சிமம் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய மசாலா டீ சுட சுட டேஸ்ட்டாக ரெடி. இதை நீங்கள் சிமர் பண்ணும்பொழுது அடுப்பு பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப விரைவாகவே பொங்கி ஊற்றிடும். ஒரு 2-3 நிமிடம் நம்ம சிமர் பண்ணால் போதும், நம்மளோட டீ ரெடி. டீ சுடா இருக்கு, மேல இந்த பாலாடை பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட என்ஜாய் டீ. அந்த டீ டேஸ்ட்டோட மசாலா சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெதருக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணியே ஆகணும். நான் உங்களை என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.